வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குரங்குகளோட காமெடியான சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். புதுசாக சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம ஆள் இல்லாமல் இருக்கிற ஒரு ஆட்டோவில் குரங்குகள் ஏறி உட்காந்துருக்கிறதா பார்க்குறோம். கரெக்டாக டிரைவர் சீட்டில் ஒரு குரங்கு ஏறி உட்காந்துருக்கு பாருங்கள். அப்படியே பின்னாடி பேசஞ்சர்ஸ்லாம் எப்படி உட்காந்துருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு குரங்குகள் உட்காந்துருக்கு. எல்லாம் சேர்ந்து ஆட்டோ ஓட்டிட்டு எங்க போக போகுதுன்னு தெரியல. எல்லாரும் ஏறி ஆட்டோல போறாங்களே, நம்மளும் ஆட்டோல ஏறி பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை இருந்திருக்கும் போல. ஆட்டோக்குள்ள ஏறி உட்காந்து சுத்தி பார்த்துட்டு இருக்கு. அடுத்ததான் இந்த வீடியோல குரங்கு ஒண்ணு குட்டி குரங்கு தூக்கிட்டு சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கு பாருங்க. சுத்துற சுத்துல இந்த குரங்குக்கே தலை சுத்து வந்துடும் போல. அதுவே கொஞ்சம் தட்டு தடு மாதிரி தான் நிக்குது. சுத்தி உட்கார்ந்து இருக்கிற குரங்குகள் இதனோட வேடிக்கையா போச்சு, இது எதுக்கு இப்படி சுத்திட்டு இருக்கு அப்படின்னு பாத்துட்டு இருக்கு. அடுத்ததான் குரங்குகள் நிறைய சேட்டை பண்ணும் அப்படின்னு நமக்கு தெரியும். இது பாருங்க, அழகா உட்காந்து மெதுவா சறுக்கி சறுக்கி விளையாடிட்டு இருக்கு. அடுத்ததான் இங்க இவர் இந்த குரங்குக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காரு. இவர் கை தட்டும் போது அந்த குரங்கும் கை தட்டணுமா. கை தட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இவர் சாப்பிடறதுக்கு ஏதோ கொடுக்குறாரு. மறுபடியும் இவர் கை தட்டுற மாதிரி அதுவும் கை தட்டணுமா. கை தட்டி முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அதை சாப்பிடறதுக்கு கொடுக்குறாரு. இதை அழகா பழகிக்கிட்ட குரங்கு அவர் கூடவே சேர்ந்து கை தட்டி கை தட்டி அவர் கொடுக்குற ஸ்நாக்ஸையும் வாங்கி சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கு. அவர் செய்யற மாதிரி இதுவும் பொறுமையா செய்து பாருங்க. பாக்குறதுக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. குரங்கு நினைச்சிருக்கோம் எப்படி எல்லாம் வேலை வாங்குறாங்க அப்படின்னு. அடுத்தது இந்த வீடியோல குரங்கு ஒண்ணு காருக்குள்ள ஏறி இருக்கு. கார்ல சமையல் பண்றதுக்கான பொருள் எல்லாம் வச்சிருக்காங்க. அதுல ரெண்டு முட்டைய கையில தூக்கிருக்கு. ஆள் வந்ததும் உடனே கார்ல இருந்து வெளியே குதிச்சு ஓடி போயிடுச்சு. அவர் விடாம ஃபாலோ பண்ணிருக்கிறாரு. அது வேகமா ஓடும்போது ஒரு முட்டை கை தவறி கீழே விழுந்து உடஞ்சு போச்சு. இன்னும் ஒரு முட்டையை மட்டும் கையில வச்சுட்டு வேகமா ஓடி போகுது பாருங்க. அடுத்ததான் இந்த வீடியோல ஒரு குரங்க பாக்குறோம். இது டஸ்ட்பின்குள்ள இறங்கி இருக்கு. ஆனா இறங்கி அதால கம்ஃபர்டபுளா நிக்க முடியல. ஏன்னா அந்த டஸ்ட்பினோட மூடி மூடிக்கிட்டே இருக்கு பாருங்க. இது அதுக்கு ஒரு பெரிய தொந்தரவா போயிடுச்சு. மூடாத திறந்தே இரு அப்படின்னு அதை திறந்து வச்சுட்டு இது உள்ள போகுது. ஆனா அது மூடிக்கிட்டே இருக்கு. இது அதுக்கு சரிப்பட்டு வரல. அந்த டஸ்ட்பினே சரிஞ்சு கீழே விழுந்துடுச்சு. அடுத்ததான் இந்த வீடியோல ஒரு பையன் அழகா உட்காந்து ஏதோ சாப்பிட்டு இருக்கிறாரு. இதை பார்த்ததும் இந்த குரங்கு வேகமா ஓடி வந்து அவரோட சேர்ந்து இதுவும் கேஷுவலா உட்காந்து சாப்பிட்டு இருக்கு பாருங்க. இந்த குரங்குக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை. ஏதோ ஒரு ஃப்ரெண்டு பக்கத்துல போய் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி உட்காந்துருக்கு. அவரும் குரங்கு எதுவும் தொந்தரவு பண்ணல, குரங்கும் அவரை எதுவுமே தொந்தரவு பண்ணல. ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா உட்காந்து சாப்பிட்டு அதை என்ஜாய் பண்ணிருக்காங்க. அடுத்தது அந்த குரங்கு மெதுவா எங்கேயோ போகுது. இது ஒரு பேகை பாத்துருக்கு. அந்த பேகை திறக்கிறதுக்காக வந்திருக்கு. யாருக்கும் தெரியாம மெதுவா திறக்குதான். அதனால சுத்தி யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு கவனமா பாத்துட்டு மெதுவா சைலண்டா திறந்துட்டு இருக்கு. ஆனா அந்த பேகுக்கு சொந்தக்காரர் வந்துட்டாரு. அவரை பார்த்ததும் இதோட ரியாக்ஷனை பாருங்க. அடுத்தது அந்த வீடியோல ஒரு பொறுப்பான குரங்க தான் பாக்குறோம். இந்த இடத்துல ஒரு பைப் இருக்குது. அந்த பைப்ல இருந்து தண்ணி வெளியே வந்துகிட்டே இருக்கு. இப்ப இந்த தண்ணியை அடைக்கணும், இதை மூடி வைக்கணும் அப்படின்னு நினைச்ச அந்த குரங்கு அங்க இருக்கிற இலையெல்லாம் எடுத்து அதை மூடுறதுக்கு ட்ரை பண்ணுது பாருங்க. தண்ணி வீணா போகுது. இதை எப்படியாவது அடைச்சு வைக்கணும் அப்படின்னு அது என்னென்னவோ முயற்சி பண்ணி பாக்குது. இலையை வச்சு மூடுறதுக்கெல்லாம் அதை நிக்கவே இல்லை. அதனால ரெண்டு கையையும் வச்சு அது மூடி வச்சுட்டு இருக்கு. அடுத்ததான் இந்த வீடியோல ஒரு குரங்க பாக்குறோம். இதுக்கு கையில ஏதோ சாக் பீஸ் கிடைச்சிருக்கு போல. அதை வச்சு வட்டம் போட்டுக்கிட்டே இருக்குது. இது எப்படி இவ்வளவு அழகா வட்டம் போடுறதுக்கு பழகிச்சோ தெரியல. நம்ம போட்டா கூட இந்த அளவுக்கு சூப்பரா வட்டம் வருமாங்கிறது சந்தேகம்தான். இது ரொம்ப ஜாலியா இதை பண்ணிக்கிட்டு இருக்கு. அடுத்தது இந்த வீடியோல ஒரு புத்திசாலி குரங்க தான் பாக்குறோம். இவரு இந்த குரங்குக்கு சாப்பிடுறதுக்கு ஏதோ கொடுத்துருக்காரு. கொடுத்துட்டு அவரும் அந்த குரங்குக்கு பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. ரெண்டு பேரும் தொந்தரவு பண்ணாம அமைதியா உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. திடீர்னு இந்த குரங்கு என்ன நினைச்சதோ அவர் கையில இருக்கிற கவரை அப்படியே பிடுங்கி கொண்டு போகுது. இவரு இதை கொஞ்சமே எதிர்பார்க்கல. அடுத்தது அந்த வீடியோல ஒரு சிம்பான்சி தான் பாக்குறோம். இந்த சிம்பான்சி இவ்வளவு வேகமா போய் அந்த குட்டி சிம்பான்சிய தரதரன்னு இழுத்து தண்ணிக்குள்ள கொண்டு போய் போடுது. எதுக்கு இதுக்கு இவ்வளவு கோபம்னு தெரியல. இதை பார்த்தா இன்னொரு பெரிய சிம்பான்சி வேகமா ஓடி வந்து அதை தூக்குறதுக்கு முயற்சி பண்ணுது. என்னதான் இருந்தாலும் இந்த சிம்பான்சிக்கு இவ்வளவு கோபம் ஆகாது. அடுத்தது இந்த வீடியோல ஒரு சேட்டக்கார குரங்க தான் பாக்குறோம். இதுல நின்றுட்டு இருக்கிறது மான் மாதிரியான ஒரு குட்டி விலங்கு. அது அமைதியா நின்றுட்டு இருக்கு. அதோட முதுகுல ஏறி சவாரி பண்றதுக்குதான் இந்த குரங்கு முயற்சி பண்ணுது. ஆனா இந்த குரங்கு அதை விட வெயிட்டா இருக்கும் போல. ஏறி உட்கார்ந்தா அதால தாங்கவே முடியாது. ஆனா கண்டிப்பா ஏறி உட்காந்து சவாரி பண்ணுவேன்னு அதோட முதுகுல ஏறி உட்கார்ந்து இருக்கு பாருங்க. அடுத்ததான் இந்த வீடியோல கடைக்குள்ள நுழையிற ஒரு குரங்க தான் பாக்குறோம். அந்த கடையில நிறைய பொருட்கள் இருக்கு. அது எதையுமே எடுக்கல. அதுக்கு பதிலா கேஷ் கவுண்டர்ல பில் போடுறதுக்கு ஒருத்தர் ரெடியா இருக்கிறாரு. அவரு எடுத்து வச்சிருக்கிற பொருளை தூக்கிட்டு போகுது பாருங்க. அடுத்ததான் இந்த வீடியோல குரங்கு ஒண்ணு இவரோட பேக பிடுங்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருந்திருக்கு. இதனால இவரு கொஞ்சம் பயந்து அந்த பேகை எப்படியோ மறைச்சு மறைச்சு கொண்டு போறாரு. ஆனாலும் அந்த குரங்கு அவர்கிட்ட இருந்த பேகை அசால்ட்டா பிடுங்கி கொண்டு போயிடுச்சு. அடுத்ததான் இந்த வீடியோல ஒரு குரங்கு சர்வசாதாரணமா இவர் மேல ஏறி அவரோட பாக்கெட்ல கை விட்டு அவர் வச்சிருந்த ஒரு வாழைப்பழத்தை தூக்கிட்டு போகுது. என்ன ஒரு அசாத்தியமான தைரியம் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வழியா குரங்குகளோட காமெடியான சில வீடியோஸ் தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.